கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவரின் வல்லமையும் ஆசீரும் வாரத்தின் முதல் நாளாகி இன்று உங்களை ஆசீர்வதிப்பதாக. இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை நம்புவதற்காக அழைக்கிறார். கூட்டத்தினர் இயேசு படகேறி செல்லுவதை பார்த்து அவருக்கு முன்பாக சென்று அவர் கரையில் இறங்கக்கூடிய இடத்தில் கூட்டம் கூட்டமாக நிற்கிறார்கள். எதற்காக இவர்கள் இயேசுவை தேடி செல்கிறார்கள்? இதற்கு முன்பாக அவர்கள் வயிறார உணவு உண்டார்கள். உணவு உடலுக்கான உணவை, பசியை ஆற்றினார். எனவே மீண்டும் தங்களுடைய உடலுக்கான பசியை ஆற்றுவார் என்று நினைத்து கொண்டு அவரை தேடி ஓடுகிறார்கள். இந்த உலகத்தில் அழியக்கூடிய உணவை கொடுப்பதற்காக கிறிஸ்து வரவில்லை, மாறாக அழியா உணவை கொடுப்பதற்காகவே கிறிஸ்து வந்திருக்கிறார் என்பதை அவர்களுக்கு அந்த நேரத்தில் அறிவுறுத்த தயாராகிறார். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அழியக்கூடிய உணவுக்காக தேடி அலையாதீர்கள், அழியா உணவிற்காக தேடி அலையுங்கள். அப்படி நாங்கள் அழியா உணவிற்காக தேடி அலைய வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், தந்தை அனுப்பியவரை நம்ப வேண்டும், விசுவசிக்க வேண்டும். இவர்தான் கடவுளின் திருமகன் என்பதை ஆழமாக ஏற்று நம்பிக்கையோடு விசுவசிக்க வேண்டும். அவரை அவ்வாறு ஏற்றுக்கொள்கின்ற போது உண்மையான உணவு கிடைக்கும். அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் உம்மை நம்பும் அளவிற்கு மூய்சனை விட நீர் என்ன பெருமை பெரிய விஷயத்தை செய்தீர்? அவர் எங்களுக்கு வானத்திலிருந்து உணவு தந்தார் என்று சொன்னபோது ஆண்டவர் சொல்கிறார், வானத்திலிருந்து உங்களுக்கு உணவு தந்தவர் மூசை அல்ல, என் தந்தை. இந்த தந்தை தான் கடவுளின் திருமகனாகிய என்னையே உங்களுக்கு உணவாக அனுப்பியிருக்கிறார். அன்று அந்த பகுதியில் பாலைவனத்தில் வெறும் மண்ணாதான் அவர்கள் பெற்றார்கள், அதுவும் அழியக்கூடியது. ஆனால் இங்கே கடவுள் தன் மகனையே உணவாக அனுப்பியிருக்கிறார். அந்த உணவை யார் நம்பி விசுவாசத்தோடு ஏற்று உண்ணுகிறார்களோ அவர்கள் வாழ்வு பெறுவார்கள். எனவே அந்த கூட்டம் கேட்கிறது, ஐயா அந்த உணவை எங்களுக்கு தாரும். சமாரிய பெண் கேட்டது போல, ஐயா அந்த தண்ணீரை எங்களுக்கு தாரும், வாழ்வு தரும் தண்ணீரை எங்களுக்கு தாரும் என்று கேட்டது போல இந்த கூட்டமும் கேட்கிறது, ஐயா அந்த உணவை எங்களுக்கு தாரும். ஆண்டவர் சொல்கிறார், நானே வாழ்வு தரும் உணவு, என்னில் விசுவாசம் கொள்பவன் உயிர் வாழ்வான். ஆண்டவரில் விசுவாசம் கொள்பவன், அவரை நம்பி அவரே கடவுளின் திருமகன் என்று ஏற்று ஆராதித்து மதிப்பளித்து வணங்கி அவர் கொடுக்கின்ற உணவை விசுவாசத்தோடு எவர் உண்ணுகிறாரோ அவர் வாழ்வு பெறுவார், அவர் வல்லமை பெறுவார், அவர் சக்தி பெறுவார். அவர் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் மட்டுமல்ல, விண்ணுலகத்தில் அவர் சக்தியை பெற்றுக்கொள்வார், வாழக்கூடிய தகுதியை பெற்றுக்கொள்வார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவரே எங்களுக்கு விளக்கத்தை தாரும், உம்மை நாங்கள் நம்புகின்ற அளவிற்கு எங்களுக்கு விளக்கத்தை தாரும். ஆண்டவரே நீ முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறீர். நற்கருணையில், கடவுளின் வாக்கில், திருச்சபையின் பிரசன்னத்தில் ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறீர். அதை நாங்கள் உணர எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் வாழ்வில் நீர் வளம் பெறுகிறீர், எங்கள் வாழ்வில் நீர் பிரசன்னமாயிருக்கிறீர். தேவிய நற்கருணையை நாங்கள் உற்று பார்க்கின்ற போது விசுவாசத்தோடு கடவுளை காணுகின்ற பேரை எங்களுக்கு தாரும். இந்த விசுவாசம்தான் எங்களுக்கு வல்லமை தரும், எங்களுக்கு புதிய வாழ்வுக்கு கொண்டு போகும் என்ற உணர்வை இன்று எங்களுக்கு தந்திருக்கிறீர்.
அப்படிப்பட்ட வாழ்வை எங்கள் விசுவாசத்தினால் இந்த உலகத்தில் நாங்கள் உம்மை ஆராதிப்பதனால் உம்மை ஏற்றுக்கொள்வதனால் உம்மை புசிப்பதனால் வளமையாய் வாழ எங்களையும் எங்கள் வீட்டாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் கொடுத்த வல்லமைகளுக்கு நன்றி, நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வெளிப்படுத்திய எல்லாவற்றிற்கும் நன்றி. ஆண்டவரே, உம்மை பார்க்க எங்களுக்கு ஏராளமான அருட்சாதனங்களை தந்திருக்கிறீர். ஆண்டவரே, கடவுளின் வார்த்தை உரைக்கப்படுகின்ற போது, அறிவிக்கப்படுகின்ற போது நீர் வெளிப்படுகிறீர். ஆண்டவரே, அந்த அற்புதமான பார்வையில் உம்மை நாங்கள் விசுவசிக்கவும், உம்மை விசுவசிக்கின்ற போது, உணவை புசிக்கின்ற போது நாங்கள் விண்ணக உணவை பெறுவோம். ஆண்டவரே, விண்ணக வாழ்வை தக்க வைத்துக் கொள்வோம். எங்களுக்கு உமது விசுவாசத்தை தாரும். நாங்கள் உம்மை நம்புகின்ற அளவிற்கு எங்களிடம் இருக்கின்ற குறைவான விசுவாசத்தை எடுத்துவிட்டு சதைப்பற்றுள்ள இதயத்தை தொடர்ந்து எங்களுக்கு தாரும். அதனால் நாங்கள் உலகத்தில் சாட்சிகளாக வாழ எங்களையும் எங்கள் வீட்டாரையும் ஆசீர்வதியும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.